ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு வந்து நெய் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பவுலில் ஒரு அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துக்குவோம். இதை ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அரிசி எடுத்த அதே அளவு வந்து வெல்லம் துருவிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன். இது கூட கால் டம்ளர் தண்ணி விட்டு இது கரையை வச்சு வடியட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூணு மணி நேரத்துக்கு பிறகு அரிசி நல்லா ஊறியிருக்கு. இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு வாழைப்பழமும் கொஞ்சமாக ஏலக்கப்பொடியும் சேர்த்துக்குவோம். நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கும் போதே அப்பம் வந்து நல்லா சாஃப்டாகி வரும். நமக்கு வந்து சோடா உப்புலாம் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால ஓரளவு தான் அரைப்படும். ஓரளவு அரைப்பட்ட பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிண்டு அது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா பணியாரக்கல் ஹீட் ஆன பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்திருக்க மாவுலேருந்து முக்கால் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்குவோம். நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அப்போ சாப்பிடும்போது லைட்டாக கசப்பு தட்டும். ஸோ அதனால் பொன்னிறமாக இருக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். அருமையான நெய் அப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.